சுயமரியாதை திருமணம் இப்போ பரவலாக தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ கூட சமீபத்தில் நேற்று கூட பார்த்திங்கன்னா தருமபுரியில் இரண்டு இளைஞர்கள் வந்து ஒரு பெண்ணும் ஒரு ஒரு பையனும் ஐயா சிலைக்கு முன்னாடி நின்று சிலைக்கு முன்னாடி நின்று மாலையை மாற்றிட்டு ஐயா சிலைக்கு ஒரு மாலை போடுறாங்க அவ்வளோதான் அவங்க திருமணம் முடிஞ்சிருச்சு இவ்வளவு எளிமையாக்கப்பட்ட ஒரு திருமண வழிமுறை தான் சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறது இது தந்தை பெரியாரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று அது என்ன சுயமரியாதை திருமணம் சுயமரியாதை திருமணம் அப்படின்னா ஏன் இது வரைக்கும் திருமணங்கள் நடந்துகிட்டு இருக்குது எல்லோரும் திருமணத்தை ஆயிரம் காலத்து பயிர் ரெண்டாயிரம் காலத்து தயிர்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு செய்தியாக சொல்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தில் இவங்க என்ன புதுசாக ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சி நம்ம சுயமரியாதை மற்றவங்களுக்கெல்லாம் சுயமரியாதை இல்லாத மாதிரி இவங்க ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் அப்படி ஒரு பார்வை எல்லாத்துக்குமே இருந்தது என்ன அந்த திருமண முறையில் அப்படின்னு பொதுவாக திருமணத்தினுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்து பெண்ணை தான் அமைஞ்சிருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த மந்திரங்களே பார்த்திங்கன்னா நமக்கு அது வந்து அது வந்து ஆணையும் கேவலப்படுத்துகிற மாதிரியான மந்திரங்கள் தான் அதை நமக்கு புரியாத மொழியில் அவங்க சொல்கிறதுனால அது தெரியாமல் நம்ம வந்து அந்த மந்திரங்களை கேட்டுக்கிட்டு முன்னாடி அந்த சொல்லிகள்லாம் வச்சுருப்பாங்க அந்த சொல்லிகள்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு ரொம்ப இதாக அவங்க வந்து அழுகிறாங்களா சிரிக்கிறாங்களா மகிழ்கிறாங்களா எதுவுமே நமக்கு தெரியாது அப்படி தான் அந்த திருமண முறைங்கிறது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது முன்ன ஒரு காலத்தில் வந்து தமிழர்களுடைய வாழ்வியலில் வந்து திருமணம் அப்படிங்கிற ஒன்று வந்து திருமணமாக அன்றைக்கு சூட்டப்படலை அது ஒரு உடன்போக்கு அப்படி தான் இருந்தது எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது உனக்கு என்னை பிடிச்சிருக்குது நம்ம நடுவோம் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு தான் இருந்திருக்குது அது மிகச் சரியான முறையும் கூட அப்படி தான் இருந்திருக்குது பிறகு வர 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 ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகு ஆரியர்கள் நம்மை அடிமைப்படுத்துவதற்காக அதாவது திராவிட காலையே தமிழர்களாலையே நம்மை அடிமைப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட பல அபாய யுக்திகளின் ஒன்று திருமண வழிமுறை இந்த திருமண வழிமுறை பார்த்திங்கன்னா முழுக்கவே நம்ம வந்து ஒரு எவ்வளோ பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் ஒரு நான்கு பெண்களையோ ஒரு மூன்று பெண்களையோ பெற்றிருந்தால் வச்சுக்கோங்களேன் அவங்கள நிச்சயமாக ஓட்டாண்டி ஆக்கி வரும் இந்த திருமண முறை ஏன்னால் அப்படி அந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தில் திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு பெரிய விழாவாகவும் சொல்லப்படுது அதே நேரத்தில் மிகப்பெரிய செலவுக்குரிய ஒரு செய்தியாகவும் பார்க்கப்படுது திருமணங்கிறது உண்மையிலேயே ஒரு மூணு பெண்களை வச்சிருக்கிறவங்க இப்போ குழந்தையை பார்த்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்க மூணு திருமணம் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா கால காலத்துக்கு அவங்க அந்த கடன் அடைக்கிறதே அவங்க வேலையாக இருக்கும் அதுலேயும் ஒரு பையன் வேறு அந்த மூணு பெண்களோட ஒரு பையன் பிறந்தானா அவனுக்கு இதே வேலையாக போடும் இப்படி தான் வந்து இந்த முறைகள் இருக்குது இது எல்லாத்தையுமே ஐயா வந்து பார்த்தாரு பெண்ணை அடிமைப்படுத்துகின்ற இந்த திருமண முறை தேவையா இது அவசியம் இல்லை சரி அப்போ என்ன செய்யலாம் ஐயா ரொம்ப சிம்பிளாக சொன்னார் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது யார் திருமணத்தை நடத்துகிறாரோ அந்த ஒரு நபர் திருமணம் செஞ்சுக்கிற ரெண்டு பேர் கூட இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒவ்வொரு பக்கத்துலேயும் இரண்டு சாட்சிகள் போதும் மொத்தம் ஆறு பேர் இருந்தால் ஒரு திருமணத்தை மிக எளிமையான முறை நடத்தி மாலையை மட்டும் மாற்றி எனக்கு நீ உனக்கு நான் அப்படிங்கிற உறுதிமொழியை கூறி அழகாக வந்து நம்ம சுயமரியாதை திருமணத்தை முடிச்சுக்கலாம் இவ்வளோ தான் இது ரொம்ப 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 எளிமையான ஒன்று இப்படி தான் வந்து ஐயா வந்து செஞ்சுருக்கிறார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ஆரம்பித்து ஐயாவுடைய இறுதி காலகட்டங்கள் வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான திருமணங்களை ஐயா செஞ்சு வச்சுருக்கிறார் இதில் என்ன பெரிய வேடிக்கை என்னென்னா இந்த திருமணங்கள் எதுவுமே திமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் செல்லுபடி ஆகலை ஏன்னா அந்த ஆரிய சம்பிரதாய முறையைத்தான் நம்முடைய இந்து திருமண சட்டமும் ஏற்றுக்கிட்டு இருக்குது அந்த திருமண சட்டமே பார்த்திங்கன்னா முழுக்க ஆங்கிலேயர் காலத்திலேயே கூட இந்த திருமண சட்டத்தை தான் பின்பற்றிருக்கிறாங்க இது ஆங்கிலேயர்களுடைய தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆங்கிலேயர்கிட்ட இங்கே வந்து காலங்காலமாக இப்படி தான் திருமண முறை அப்படின்னு பார்ப்பனர்கள் வலியுறுத்தி எப்பயுமே பார்ப்பனர்கள் தான் நமக்கு தெரியுமே யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து வாழ் பிடிக்கிற வேலைங்கிறது அவங்க மிக சுலபமாக செஞ்சுருவாங்க அவங்களுக்கு அவங்கள வந்து தங்கள் வலையில் வீழ்த்துறதும் அவங்களுக்கு இயல்பாக கைவந்த கலை அதை வச்சுக்கிட்டு அவங்க ஆங்கிலேயர்களையும் இதுதான் சட்டம் இப்படி தான் இருக்குது எங்கள் காலங்காலமாக பின்பற்றிருக்கிறோம் எங்களுடைய மதத்தினுடைய முறை இது சொன்ன உடனே ஆங்கிலேயர்கள் சரி அதில் நம்ம வந்து ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறதும் சுரண்டதும் ஒரு வேலையாக வைக்கணும்னு வந்து வந்துக்கிட்டு இருக்க ஒருத்தவங்க அவங்க வந்து இங்கே உள்ள மக்களுடைய அந்த மத உணர்ச்சிகளோடலாம் நம்ம வந்து நம்ம வந்து அதுக்குள்ளெலாம் வந்து நுழைய வேண்டாம் நுழைஞ்சால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுங்கிறனால அவங்க ஓகே ஓகே உங்கள் முறை இதுதானா சரி இதை நீங்கள் பின்பற்றிருக்கீங்க அப்படின்னு விட்டுட்டாங்க அதனால் ஆங்கிலேயர் காலத்துலேயும் இந்த முறைகள் மாற்றப்படலை முழுக்க முழுக்க இந்து திருமண முறை அப்படிங்கிறது அடிமைப்படுத்தப்பட்ட பெண் அடிமை பெண்ணை அடிமைப்படுத்தப்பட்ட ஆணை கேவலப்படுத்துகின்ற பெண்ணை கேவலப்படுத்துகின்ற திருமண முறையாகவே காலம் முழுக்க நீடித்தது இதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் இந்த திருமணம் வந்து சுயமரியாதை திருமணம் ஐயா காலத்தில் செஞ்சு செஞ்சு வைக்கப்பட்ட திருமண முறை திருமணங்கிறது செல்லுபடி ஆகாமே இருந்தது இப்போ பின்னாடி கோர்ட்டு கூட அதாவது அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் கூட பார்த்திங்கன்னா இது சம்மந்தமான வழக்குகள் போகிறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை திருமணங்கிறது சம்பிரதாயங்களை பின்பற்றி சடங்குகளை பின்பற்றித்தான் நடக்க வேண்டும் அப்படி நடந்தால் மட்டும்தான் அது திருமணமாக ஏற்றுக்கொள்ளப்படும் மற்ற திருமணங்கள் அங்கீகரிக்கப்படாது அப்படியாப்பட்ட திருமணங்கள் எல்லாமே அவங்க சொன்னது இல்லீகல் மேரேஜ் அவங்க சொன்னது அப்போ அப்போ அந்த மாதிரியான அதாவது கேவலப்படுத்தப்பட்ட ஒரு திருமண முறையாகவே அது வந்து அவர்களுடைய பார்வையில் இருந்திருக்குது இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து திருமணங்கள் நடந்துக்கிட்டே இருந்திருக்குது ஐயாவுடைய தலைமையில் அத்துணை பேரும் நீங்கள் சட்டம் இப்படி சொல்லுதா எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைங்கயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நீங்கள் எங்களை வந்து முழுக்க முழுக்க சமுதாயத்தில் எங்களை தன்மானத்தோடு தலைநிமுறை செய்கிறதுக்காக நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க அதனால் இந்த முறையை நாங்கள் பின்பற்றோம்னு பல்லாயிரக்கணக்கான திருமணங்கள் நடந்திருக்குது அந்த திருமணங்கள்லாம் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அறிஞர் அண்ணா ஐயாவுடைய தலை மாணாக்கன் அவர் செஞ்ச இதுதான் இந்த சட்டத்தை வந்து முதல் முறையாக அவர் வந்து அவர் ஆட்சிக்கு வந்த உடனே போட்ட மூன்று முக்கிய சட்டங்களில் இது மிக முக்கியமான ஒன்றாக இருந்திருக்குது இந்த சட்டத்தை பார்த்தீங்கன்னா சட்டத்தை அவங்க நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி கூட அதனுடைய அந்த காப்பியை வந்து ஐயாவுக்கு அனுப்புகிறாங்க இது சரியாக இருக்கான்னு பாருங்கன்னு ஐயாவுக்கு அனுப்புகிறாங்க ஐயாவும் அதை பார்த்துட்டு வழக்கறிஞர்கள்லாம் இவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்து இதெல்லாம் எப்படிங்க என்னன்னு எல்லோரும் பார்த்துட்டு நல்லாயிருக்கு சரியாக இருக்குன்னு சொன்னோன்னே ஐயா கூட அதை வாசிக்க சொல்கிறாரு வாசிக்கிறப்ப வந்து ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே வர்றாங்க அண்டு அப்படின்னு வருது ஆறு அப்படின்ட்டு இருக்குது அப்படி ஆறுங்கன்னு சொல்லாமல் அண்டுன்னு இருக்குதே இது என்ன அண்டு தாலின்னா அப்போ வந்து மோதிரை மாற்றிக்கணும் மாலை மாற்றிக்கணும் அதோட சேர்ந்து தாலியும் கட்டிக்கணுமா அப்படி இல்லை நீங்கள் போட்டிருக்கிறீங்க ஏன் அதை ஆறுன்னு மாற்றினா நல்லா இருக்காதா சரியாக இருக்குமா அப்படின்னு ஐயா கேட்குறாரு கேட்டுட்டு இந்த மாற்றத்தை பண்ணுங்களேன்னு சொல்கிறாரு இந்த மாற்றத்தை பண்ண பிறகு அண்ணாட்ட போய் நம்ம தமிழகத்தில் ஆசிரியர் அவர்கள் போய் இந்த விஷயத்தை சொல்கிறப்ப அண்ணா ரொம்ப வியப்பாக வந்து சொன்னார் பாரு பி எம்ஏ பிஎல் நான் வந்து எம்ஏ ஆனால் நமக்கு புலப்படாத ஒரு செய்தியை ஆங்கிலேயம் நம்ம ஆங்கிலம் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப கற்றதாக இருக்கிறோம் ஆனால் நமக்கெல்லாம் வந்து நாம் சிந்திக்காத ஒரு முறையில் ஐயா சொல்கிறார் பற்றியா இதுதான் ஐயா இதுதான் பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு வந்து இந்த சட்டத்தை சரியான முறையில் நட நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுல ஐயாவும் அண்ணாவும் மிக மிக முக்கிய காரணகர்த்தாக்களாக இருந்து மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு புரட்சியை செய்தார்கள் இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் இந்த திருமணங்கள் வந்து நிறைய நடக்க தொடங்கிடுச்சு மேடைகள் நடக்கும் எல்லா இடங்கள் நடக்கும் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அன்னை மணியம்மையார் காலத்தில் நம்ம பெரியார் திடலில் பெரியார் சுயம சென்னை பெரியார் திடலில் பெரியார் சுயமரியாதை திருமண நிலையம் அப்படின்னு ஒன்று தொடங்கப்பட்டது இது எதுக்குன்னா நமக்கு இயல்பாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஆட்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது எவ்வளவு தான் நம்ம வந்து இப்போ பகுத்தறிவு பேசினாலும் ஐயா மற்ற மற்ற விஷயங்கள்லாம் முற்போக்காக நம்ம எவ்வளவு சொன்னாலும் இந்த திருமண நேரங்களில் திருமண விஷயத்தில் பார்த்திங்கன்னா நாம் வந்து மிகப்பெரிய அளவில் பின்வாங்க வேண்டிய நிலைமை ஆகிடுது அது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சூழல் அப்படி நம்ம குடும்பத்தில் மற்றவர்கள் மற்ற உறவினர்கள் எல்லாமே அந்த பார்வையோடு இருக்கிறதுனால இதில் தான் இவங்க இவங்களுடைய அந்த அதாவது கொள்கையை நிறைவேற்றப்பட முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அவங்க அப்போ இதையெல்லாம் பார்த்து தான் மனிதமேர் வந்து ஏன் இதுக்கு நம்ம ஒரு நிலையம் ஆரம்பித்தேன் என்ன நிலையத்தை ஆரம்பித்து இதில் வந்து நம்ம தோழர்கள்லாம் வந்து திருமணத்துக்காக பதிவு பண்ணுங்கள் பெண்ணுக்காகவும் மாப்பிள்ளைக்காகவும் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னால் இதன் மூலமாக தேர்ந்தெடுத்துக்கலாமேன்னு அம்மா காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு ஒரு நிலையம்தான் இந்த பெரியார் சுயமரியாதை திருமண நிலையம் அது பிற்காலங்களில் நிறைய பேர் அடுத்தடுத்து நிறைய அதனுடைய இயக்குநர்கள் மாறி மாறி இப்போ வந்து பசுமன் சந்திக்குமாரி இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி என்னுடைய தாயார் த திருமகள் இறையம் அவங்க இருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐயா ஜானகர இப்போ இப் இப்படி நிறைய த இப்படி நிறைய பேர் முன்னாடி இருந்துருக்கிறாங்க இத்தனை பேர் நிர்வகித்து வந்து திருமணம் இந்த திருமண என்னத்தினுடைய முக்கியமான வேலைகளாக இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் இது வந்து முழுக்க தமிழ்தலைவர் திராவிடத்திலோட ஆசிரியருடைய வழிகாட்டுதலோடு இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டுருக்குறோம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு அதாவது அமைதி புரட்சின்னு சொல்ல இல்லையா அது இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது முழுக்க 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 பெரிய அளவில் ஜாதி மறுப்பு இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஜாதி மறுப்பு திருமணங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அவ்வளவு திருமணங்கள் ஒரு நாளைக்கு நாலஞ்சு திருமணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ முந்தாலில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு திருமணம் நடந்துருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நான்கு திருமணங்கள் ஐந்து திருமணங்கள் நடந்துகிட்டு இருக்குது திருமணங்கள் வரிசைக்கும் ஜாதி மறுப்பு திருமணங்கள் தான் பெரும்பாலும் ஜாதி மறுப்பு திருமணங்கள்ங்கிற காதல் திருமணங்கள்லாம் வந்து இருக்கும் எல்லா இருந்தும் தமிழ்நாட்டின் மட்டும் இல்லை இந்தியாவுடைய மற்ற பகுதிகளிலிருந்து கூட மா வெளிநாடுகளில் கூட இங்கே வந்து திருமணம் செய்கிறதுக்காக வர்றாங்க திருமணங்கள் செய்கிறாங்க மிகப்பெரிய அளவில் இங்கே ஜாதி மறுப்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இது கட்டமைக்கப்பட்டு நடந்துக்கிட்டே இருக்குது வெளியில் பேசுவாங்க என்னத்தை பேசினாலும் ஜாதி ஒழிய மாட்டேங்குதுன்னு ஜாதியெல்லாம் ஒழியிறதுங்கிறதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து மிக துடிப்பாக இருக்கிறாங்க ஜாதியை பற்றியெல்லாம் அவங்க வந்து பெரிய அளவில் யோசிக்கலை ஜாதி அவசியம் அவசியமில்லையுன்னு நினைக்கிறாங்க அதற்கான அந்த உணர்வு அவங்களுக்கு அந்த காதல் செஞ்சு கொடுக்குது காதல் அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்குதான் உங்களுக்கு அதனால் காதல் திருமணங்கள் இங்கே மிகச் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது இன்னமும் கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் காதல் பண்ணுறவங்க தாராளமாக நல்லா பண்ணுங்கள் இங்கே வாங்க உங்களுக்கான அந்த வயது த காதலுக்கான தகுதி வந்து மிக முக்கியமாக உங்களுக்கான வயது இருபத்தி ஒரு வயதுக்கு மேலே ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே அந்த இருபத்தி ஒரு வயதுக்கு மேலே இருக்கணும் நீங்கள் வாழக்கூடிய தகுதிகளோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே நாங்கள் திருமணம் செய்து வைக்கிறக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஜாதி மறுப்பு திருமணங்கள் நாங்கள் செஞ்சு வைக்கிறோம் மிகச்சிறந்த அளவில் உங்களுடைய வாழ்க்கை முறை மாத்திரமல்ல நம்ம நாட்டினுடைய இருக்கக்கூடிய இந்த முறையில் தழைகளை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய புரட்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது நடத்துவோம் அனைவரும் வாருங்கள் சுயமரியாதை திருமணத்தை செய்து கொள்வதற்கு